잠깐. 오케이. 오빠. 안 되고 드림이 빠트라 그래도 보라고. கண்ணவெஞ்சி வச்சு சும்மாவே டிஸ்பிளே பார்த்தே கண்ணவெஞ்சி போகுது. இதுல வேற நம்ம ஆளு வேற லெவல்ல ஒரு லைட் வச்சிருக்காரு. அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அதெல்லாம் பத்தி நம்ம பார்க்கலாம், டீல் பண்ணலாம். ஆமா, பறந்துகிட்டே இருப்பாருனா பாருங்களேன். பாஷா படமே அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் எடுத்தாங்கன்னா பாருங்க. ஓகே, சரி, ரைட்டு. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜீனைனெக்ஸ் வந்து ஆக்சுவலா அந்த மக்கள் மத்தியில ரொம்ப ஃபெமிலியரான ஒரு டிவைஸ். ஏன் ஃபெமிலியர் ஆச்சு அப்படின்னா, இந்த பட்ஜெட்குள்ளார நிறைய டெமென்சிட்டி ப்ராசஸ் தான் பார்க்க முடியுது. பட் டெமென்சிட்டிக்கு மத்தியில் வெறும் குவால்காமோட எஸ்ஓசிஸ் வந்து மினிமல் ஆகிட்டே போகும்போது, அதுவும் ஒரு 6 series எஸ்ஓசி பவர்டு ஃபோனு 15,000 அப்படின்னும்போது ஜீனைனெக்ஸ் வந்து அந்த இடத்துல சூப்பராக ஸ்கோர் பண்ணுது. ஸோ அரசல் குரசலாக ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டேருந்து கிடச்ச ஃபீட்பேக்கை வச்சு இந்தியாஸ் நம்பர் ஒன் குவஸ்டர் கிட்ட நம்ம பேச போகிறோம். ஐக்கூ குவஸ்டர் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, ஆல்ரெடி உங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸில் பார்த்துருக்காங்க, நிறைய பேர் ஆக்சுவலாக காண்டாக்ட் பண்ணாங்க ப்ரோ. வீடியோஸ்லாம் பார்த்து இன்ஸ்டாகிராமு அப்புறம் ஃபேஸ்புக்கு எனக்கு கம்யூனிட்டியில் ஆக்சுவலாக நிறைய பேர் ப்ரோ உங்களை சேவ் பண்ணி ப்ரோ கூட உங்களை வீடியோவில் பார்த்துருக்கேன். நீங்கள் தானா? ராமா ப்ரோ. அது இவர் தான், அந்த டான்ஸ் சொன்னீங்களே அதுவும் இவர் தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாம் எனக்கு காண்டாக்ட் பண்ணதுக்கு. இது மாதிரி உங்களோட சப்போர்ட்டை ப்ரோக்கும் கொடுங்க எனக்கும். ஸோ கண்டிப்பாக ஐக்கூ சம்மந்தமான உங்களுக்கு டவுட்ஸ் இதெல்லாம் நீங்கள் கிளாரிஃபை பண்ணோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், எனக்கு பிராண்ட் வந்து என்கிட்ட ஷேர் பண்ண விஷயங்கள் நான் வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். இதெல்லாம் தாண்டி அது தாண்டி சொல்லலாம் என்னென்னா, ஐக்கூரில் வந்துட்டு சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் பிரவீன் ப்ரோட்ட சொல்லலாம். ஏன்னா நீங்கள் சொல்லும்போது என்ன ஆகிடும்னா, முடிஞ்ச அளவுக்கு இப்போது ஒவ்வொருத்தரையாக ரீச் ஆகி அது ஐக்கூவை போய் ரீச் ஆகிறதுன்னும் போது கொஞ்சம் கஷ்டம்தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ கம்யூனிட்டியில் ஒரு போஸ்ட்டாக போடுறோன்னா கூட ரீச் ஆகலாம், பட் நிறைய போஸ்ட் ஒர்க்கு மத்தியில் அது மாட்டிக்கும் முடியாது. ஸோ அதனால் உள்ளே இருக்கக்கூடிய யாராவது ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட போய் ரீச் ஆச்சுன்னா அவங்க என்ன பண்ண முடியும்னா, டாப் டயரில் இருக்கக்கூடிய யாருக்கிட்டே அதை போய் சொல்லிட முடியும். அப்படி சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகிடும்னா, அந்த இஷ்யூ வந்து மினிமைஸ் பண்ணலாம், இல்லாட்டி அதுக்கான ஃபிக்ஸ் உடனே நம்ம ஏதாவது கொடுக்கலாம். ஸோ அதுக்கு தான் ஓகே. இப்போ அவங்க இந்த ஜீனைனெக்ஸ், ஆமாம், நீங்கள் கம்யூனிட்டியில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதையும் பார்த்துருப்பீங்க. ஆமாம். 15,000 இதை ஏன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரைஸ் பண்ணாங்க? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிங்கன்னா, இந்த நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராசஸர் ஸ்னாப் ட்ராகன் 6 Gen 1, ஸோ எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு நல்ல ப்ராசஸர் அப்படின்ட்டு. ஆமாம். இந்த செக்மெண்ட்டில் வந்து ஐக்கூ வந்து ஒரு ஸ்னாப் ட்ராகன் ஃபோன் கொண்டு வரணும் அப்படின்ட்டு தான் டார்கெட் பண்ணி இந்த ஃபோனை வந்து இந்த ப்ரைஸிங் கொடுத்தாங்க. அதுவும் நம்ம லான்ச் பண்ணும்போது ஒன்றும் கூட கம்மியாக போச்சு, ஆஃபர்லாம் பார்க்கும்போது 12,000, 13,000 லான்ச் ஆச்சு. பட் ஆனால் வந்து 3 variant விட்டாங்க. ஸோ 4, 8, 8, 4, 6, 8. ஸோ ஆனால் வந்து இது வந்து 8 ப்ரோ, இது வந்து 8, 8, 128. இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இதில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 4K 30 FPS வீடியோ வரும். தென் அதுக்கப்புறம் ரேம் மேனேஜ்மெண்ட்டில் 8+8 இது வரும். ஸோ இதுதான் இதில் டிஃப்ரென்ஸு. மற்ற ரெண்டுத்துலேயும் இந்த ஃபீச்சர் மட்டும் இருக்காது, மற்றபடி எல்லாமே சேம் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி. அதுக்கப்புறம் வந்து செக்மெண்ட்லேயே வந்து ஸ்லிம்மஸ்டான ஸ்மார்ட் ஃபோன் சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆமாம். ஸோ அதனால 6000 mAh பேட்டரி இல்லை, ஆனால் வெயிட்டும் வந்து நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது. ஆமாம், வெயிட்டும் கம்மியாக தான் இருக்கும். ஃபோனை வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிசைன்லாம் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இந்த டிசைன் வந்து இது கிளாஸ் தானே ப்ரோ? கிளாஸு பிளாஸ்டிக்காக தெரியல, சரி ஏதோ. ஆனால் என்னென்னா பேக் வந்து பிளாஸ்டிக் தான், பிளாஸ்டிக் தான். இந்த கேமராவை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா வந்து செம்ம குவாலிட்டியாக பயங்கரமாக இருக்குது. அதுவும் நான் இப்போ இப்படி காட்டும் போது நம்ம மக்களுக்கு வந்து ஜொலிக்கணும்னு நினைக்கிறாங்க. லைட் இருக்கா அதில் வந்து அப்படியே என்ன தக தகன்னு மின்னுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ ஸ்லிம்மஸ்ட் ஃபோன் இதான், 6000 mAh-ஓட 6000 mAh-ல இந்த செக்மெண்ட்டில் ஸ்லிம்மஸ்ட் ஃபோன் சொல்லிட்டு இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய யூஎஸ்பிஸ் வந்து ஐக்கூ யூஸ் பண்ணி இந்த ப்ரைஸிங்கில் ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டில் ஒரு அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு ப்ரைஸிங்கில் இவ்வளோ விஷயங்களை வந்து இது பண்ணி கொடுத்தது ரொம்ப இதுவாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு எல்சிடி பேனல், நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே. ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி யூடியூப் வீடியோஸ் அப்புறம் கேமிங் விளாடுறது, பேசிக் ஸ்டார்டிங் கேமிங் இப்போ பிகினிங் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபோன் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் திஸ் ஃபோன். அதுக்கப்புறம் 44 watts ஃப்ளாஷ் சார்ஜிங் இருக்கு, பாக்ஸ்லேயே இருக்குது, பாக்ஸ்லேயும் சார்ஜர் உங்களுக்கு கொடுத்துறாங்க. கேஸும் கொடுப்பீங்கல்ல? ஆமாம், கேஸும் கொடுப்பாங்க. தென் ஐக்கூ வந்து எப்போவுமே வந்து அவங்க ஒரு இது வச்சுருக்காங்க ப்ரோ, மீட்டிங்ஸ்லாம் அப்பப்போ சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க இது, ஆனால் எத்தனை நாள் ட்ராவல் ஆகும்னு தெரியாது. பட் எங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஐக்கூ ஃபோன் லான்ச் பண்ணாலும் வித்தவுட் சார்ஜர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ஐக்கூவில் இருக்கக்கூடாதுன்றது தான் எங்களோட எண்ணமாக இருக்குது. நல்லா, அதனால் நீங்கள் எந்த ஃபோன் புது ஃபோன் வந்தாலுமே ப்ரைஸ் இப்போ போகிற G9 Lite வந்தது 10,000 ரூபா. எல்லாருக்கும் அதுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது, சார்ஜர் வருமா வராதா, வருமா வராதான்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு தயக்கம் இருக்க வேண்டாம். ஏன்னா ஐக்கூ வந்து எப்போவுமே அந்த ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்காங்க. சார்ஜர் கண்டிப்பாக கொடுக்கணும் யூசர்ஸ்க்கு, நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது எத்தனை நாள் போகணுன்னு தெரியல. பட் இல்லை, இது சொன்ன விஷயம். ஆமாம்,
துளசி வாசம் மாறினாலும் தவசி வாக்கு மாற மாட்டான்ட்டான் அப்படின்னு சொல்லி ஆயிடும். எனக்கு ஆக்சுவலா G9 லைட் வரும்போது டவுட் வந்துருச்சு, அது இப்படி பண்ணிட்டீங்க பிரைஸ் வேற கம்மியா போகுது அப்படின்ட்டு சார்ஜர் தூக்க போறீங்களா சொல்ற விஷயத்துல. ஆனா பார்த்தா சார்ஜரோட சமாளிச்சிட்டாங்க ரொம்ப இது வந்து. அப்படியே சரி, நம்ம வேற அந்த மீட்டப்ல மீட் பண்ணல ப்ரோ சென்னையில. அடுத்து சென்னையில எப்போ மீட்டப்? ஸோ சென்னையில நெக்ஸ்ட் இல்ல ப்ரோ, நம்மளுக்கு வந்து இப்போ கோயம்புத்தூர்ல இது பண்ணிருக்காங்க. கோயம்புத்தூர்லயா? ஆமா, ஏன்னா மண்டலத்தில் நிறைய பேர் இருக்கீங்களா உங்களுக்காகவே பாருங்களேன் கோயம்புத்தூருக்கு வந்து மீட்டிங் வச்சிருக்காங்க. ஏன் திடீர் முடிவு? திடீர் முடிவுலாம் இல்லை ப்ரோ, இது ஏற்கனவே கோயம்புத்தூர் மேலே ஒரு இது சொல்லிட்டு தான் இருந்தாங்க. பாசம் கோயம்புத்தூர், ஏன்னா கோயம்புத்தூர் நிறைய சேல்ஸ் ஆகிருக்கு. நானும் வந்து கம்யூனிட்டியில் நிறைய பேர் யூசர்ஸ் பார்க்குறேன் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சொல்கிறாங்க. ஸோ அதனால் கோயம்புத்தூரில் டிசைட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு இயர் வந்து ஒரு சிட்டியில் கவர் பண்ணுவாங்க ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையில் அப்படின்னா ஒன்ஸ் ஒரு இயருக்கு ஒரு வாட்டி நடக்கும். நம்மளுக்கு மார்ச்சில் உங்களுக்கு தெரியும் ஜீனா வந்தீங்க. ஸோ அதனால் இப்போ நெக்ஸ்ட் G9S எல்லாரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து கொண்டு கூடிய G9 லைட்டு கோயம்புத்தூர் மக்களே, உங்க நீங்க யாரா வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா தயவு செய்து வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஐக்கு வந்து உங்களை தேடி வரோம் சரிங்களா. அதுக்கப்புறம் பிஜிஎம்ஐ கேமிங் செஷனும் இருக்கு ப்ரோ. ஆஃப்டர்நூன் பாதி நாள் வந்து ஃபோன் ப்ராடக்ட் இதுவே தென், அதுக்கப்புறம் பிஜிஎம்ஐ செஷனும் இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் கேமராக இருக்கீங்க, நீங்கள் என்ன கேமில் எதனா ஃபஸ்ட் ஸ்டெப் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வரலாம். அதுக்கு டோர்னமெண்ட் மாதிரி வச்சு வரவங்களுக்கும் எல்லாருக்கும் ப்ரைஸஸ் கொடுப்பாங்க. சூப்பர். தென் அதுக்கப்புறம் இந்த வாட்டி ஸ்பெஷலாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க ப்ரோ, இது வரைக்கும் எங்கேயுமே பண்ணல ஸ்னீக் பிக் செஷனில். இதுதான் ஃபஸ்ட்டு. என்ன பண்ணுறாங்கன்னா சர்வீஸ் டீம் வந்து ஸ்னீக் பிக் செஷன் எடுத்ததுக்கே ஒரு பூத் மாதிரி செட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அங்கே வந்து நீங்கள் உங்கள் ஃபோனில் எதனா சர்வீஸ் பண்ணுவோம், ஐக்கு ஃபோனில் எதனா சர்வீஸ் பண்ணுவோம், ஃபோனில் எதனா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கேயே ஆன் ஸ்பாட்லேயே பண்ணுவோம். ஓ, இன்கேஸ் வந்து இப்போ நமக்கு ஏதோ ஒரு பேனல் லைட்டாக உடஞ்சிருக்கனா கூட அங்கேயே நாங்கள் விசாரிச்சு பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு அங்கே உடனே அவங்ககிட்ட ஸ்பேர் இருந்தால் உடனே பண்ணி கொடுத்துருவாங்க. அங்கே அப்படி இல்லை ஸ்பேர் இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஈவெண்ட் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கும். 6 அதுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணி அதுக்குள்ளே அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க, வேற சொல்யூஷன் என்ன கொடுத்து உங்களுக்கு இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரீ பேக் கேஸ் அண்ட் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் இது வந்து அங்கே எல்லா ஃபோனுக்கும் ஐக்கு ஃபோன் எல்லாத்துக்குமே அங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க, நான் ப்ரோ லிங்க் கொடுக்குறேன், போடுவாங்க டிஸ்கிரிப்ஷன்ல. உங்ககிட்ட ஐக்கோ ஃபோன் இல்லைன்னா வருத்தப்படாதீங்க, பின்னாடி ஐக்கோ நெயில் பாலிஷ் எழுதிட்டு கொண்டு போயிடுங்க உங்க போனே. அப்போ ஐக்கோ கம்மிச்சு, அதுக்கப்புறம் இந்த சர்வீஸ் ஐக்கோ ஃபோன்ஸ் மட்டும் தான் அதையும் சொல்லிக்கிறேன். பட் ஈவெண்ட்டுக்கு வந்து யார் வேணா வரலாம் ப்ரோ, எந்த யூசஸ் வேணா வரலாம், எந்த இதுவும் கிடையாது. ஆமாம், பட் இந்த சர்வீஸ் விஷயம் மட்டும் வந்து இது ஐக்கோ ஃபோன்ஸ் மட்டும் தான். தென் அதுக்கப்புறம் நானும் வருவேன், கோயம்புத்தூர்ல நான் வருவேன், பெங்களூர்ல இன்னொருத்தருங்க வருவோம், டீம் வருவோம், திரும்பியும் வேற எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வருவாரு, அப்டேட் வரலாம்னா நீங்க கவனிச்சிக்கலாம். ஸோ நானும் வருவேன், என்னையும் மீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஐக்கோ 12 யூசஸ் யாரா அதான் தயவு செய்து என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணிக்கல ப்ரோக்கு பண்ணுங்க. ஏன்னா உங்க சேனல்ல வீடியோ கேட்டுட்டு இருக்காங்க, நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எல்லாரும் ஷையா இருக்கிறாங்க வீடியோ எடுக்க முடியல வரமாட்டேன், யாரா யூசஸ் இருந்தா தயவு செய்து ப்ரோ என்னையும் கான்டாக்ட் பண்ணுங்க, நிறைய பேர் கண்டிப்பா பயணம். நானும் கமெண்ட்ஸ் நிறைய பாத்துருக்கேன் ஐக்கோ 12 ரிவ்யூ இது அந்த 12 பத்தி தான் கொஞ்சம் பேசுவேன், தர்டீன் பத்தி லீக் வந்துட்டு இருக்கு, அதான் மனசுக்கு வருத்த மாதிரி லீக் வந்துட்டு இருக்கு, 13 கூடிய சீக்கிரத்தை வரும் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். ஓகே, எப்படி இருக்கேன் சரிங்க. ஸோ அமத்து கோயம்புத்தூர்ல இருக்க போது ஈவெண்ட், ஸோ லிங்க் கீழே இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் வந்து அது சண்டே தான் நடக்க போகுது, ஞாபகம் டேஸ் கிடையாது, அதனால ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ செக் பண்ணிக்கோங்க லொக்கேஷன் எங்கன்னு, அதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15,000 ரூபா செக்மெண்ட்ல பாக்ஸில் 44 வாட்டு, 6000 mAh பேட்டரி, ஃபுல் ஹெச்டி பேனல் வித் 120 Hz, எல்சிடி பேனல் தான். எல்சிடி பேனல் இருந்தாலும் இப்போ பார்க்கறதுக்கு நல்லதாக இருக்கு, பெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்கு, சைட் பெசல்ஸ் கம்மியாக இருக்கு, டாப்ல கொஞ்சம் இருக்கு, பாட்டம்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. 3.5 mm ஜாக் இருக்கு, டைப் சி, உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். ஒரே ஒரு க்வெஸ்சன் மட்டும் கேட்கலாம், என்னன்னா ஏன் இயர் பிளாஸ்டர் கொடுக்கறது இல்லை? வாய், அதுதான் எனக்கும் தெரியல. பட் ஆனால் வந்து இதே ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாலையும் இந்தோனேஷியாவும் லான்ச் ஆயிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா NFC இருக்கு, NFC-யும் இருக்கு. ஆமாம், NFC-யும் இருக்கு ஆக்சுவலாக. பட் ஏன் இதில் கொடுக்கல அப்படின்னு நாங்கள் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் தான் அங்கே இருக்கு. அங்கே வந்து இதே சேம் மாடல் லான்ச் ஆனது, கொஞ்சம் இதோட ஒரு 3000 அதிகமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இங்கே வந்து 3000 கம்மியாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நாங்கள் இந்த விஷயத்தை மட்டும் நாங்கள் இது பண்ணோம். அதுவும் இல்லாமல் இந்தியாவில் அவ்வளோ பேர் வந்து NFC ஒன்றும் வைடர் ஆடியன்ஸுக்கு வந்து ரீச் ஆகலை. ஸோ அதனால் நெக்ஸ்ட் ஃபோன்ஸுக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக இதில் அவாய்ட் பண்ணேன். அதான் ஐஆர் பிளாஸ்டரும் மேபி அவாய்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேசிக்கான க்வெஸ்சன்ஸ் ப்ரோ, பில்டு குவாலிட்டி கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டுக்கு மாசாக தான் இருக்குது, டவுட் இல்லை. அப்புறம் சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, அதுவும் ப்ராப்ளம் இல்லை. 3.5 mm ஜாக் வழியாக ஆடியோ எப்படி ப்ரோ இருந்தது? ஆ ஓகே ப்ரோ, நல்லா ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் கூட இருக்குது.
ஸ்பீக்கர். ஸோ ஆடியோ நம்ம ஹெட்செட்டில் கேட்கும் போது நல்லா தான் இருக்குது. நான் ஆக்சுவலாக ஃபோன் வாங்கும் போது எனக்கு ஃப்ரீயாக டைப் சி இயர்ஃபோன் விவோ இயர்ஃபோன் ஃப்ரீயாக கிடச்சிது. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. அதுவும் எப்படி தெரியுமா சொல்றாங்க 4+5 சப்வே சப்பர் எவ்வளோ பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது. இந்த கேம் க்ளோஸ் பண்ணி வெளில வருது, லேக் ஆகுது, அந்த மாதிரி விஷயம் நான் எதுவுமே இல்லை. அப்படியே அன்லாக் பண்ணுங்க ப்ரோ. நல்லா சூப்பர். இதில் இன்னொரு மேட்டர் என்னன்னா, இது வாங்கியிருக்கிறது யாருக்கு? அம்மாவுக்கு. அம்மாவுக்கு. ஆமாம். ஸோ அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய யூசர் என்ன எதிர்பார்ப்பாங்களோ அதை இந்த ஃபோனால் கண்டிப்பாக எல்லாமே ஹேண்டில் பண்ண முடியும். அம்மா வந்து இந்த ஃபோன் வாங்குறது வந்து யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்குறது, சமையல் வீடியோஸ் பார்த்துட்டுருக்கேன். அவங்களுக்கு அந்த டிஸ்பிளேல நல்லா டிவி மாதிரி இருக்கா வச்சு. இதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம்? விவோ V9 யூத் ப்ரோ. விவோ V9 யூஸ் பண்ணிருந்தாங்க. அது ரொம்ப நாளாகிடுச்சு, ஒரு 8 இயர்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போது அமேசான் ப்ரைமில் ஆஃபர் வந்தது. சரி, அதனால் அது பேட்டரி தான் மாற்றினீங்களா விவோ? ஆ, இல்லை ப்ரோ, எதுவுமே பண்ணல. 8 வருஷம் அப்படி எதுவுமே பண்ணல. என்னாச்சுன்னா, லாஸ்ட் வீக் வந்து டிஸ்பிளே மட்டும் கழுவி வந்துருச்சு. அப்படி தனியாக 8 வருஷத்தில் காலையில் தூங்கிறது பார்த்தா டிஸ்பிளே தனியாக இருக்குது. என்னடா அது, பிள்ளை எதுவுமே ஆகலை, எதுவுமே ஆகலை. மேபி பேட்டரி வீக் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். வீக் ஆகிட்டு அது மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாமே அந்த ஃபோனில் சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு சின்ன அட்வைஸுங்க, எந்த ஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி, சாம்சங் ஃபோன்ஸும் பிக்சல்லையும் மேக்ஸிமம் என்ன பண்ணிட்டோம்னா, அந்த லென்ஸ் கொஞ்சம் தொடையன் அப்படின்னு அதுவே சொல்லிடுவோம். மற்ற ஃபோன் சொல்லாது, பட் நீங்கள் தயவு செய்து தொடச்சிருங்க. தொடச்சிட்டிங்கன்னா இப்போ பாருங்க, நல்லா உடைக்கிறது முன்னாடி எடுத்த ஃபோட்டோ ஒன்று இருக்குது, தொடச்சதுக்கப்புறம் இப்போ எடுக்கிற ஃபோட்டோ ஒன்று இருக்குது. ரெண்டுத்தையுமே நம்ம சைட் பை சைட் பார்க்கலாம். ஸோ செல்ஃபியும் ஒயிடாக தான் இருக்குது, ஷட்டர் ஸ்பீடும் டீசெண்டாக இருக்குது ப்ரோ. பார்க்க போனால் ஃபாஸ்ட் பயங்கரமாக இருக்கு. நானே இதை எதிர்பார்க்கல, நானே மட்டும் செல்ஃபி ட்ரை பண்ணல. ஆக்சுவலாக நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. நான் கூட கொஞ்சம் மொக்கையாயிடுமோன்னு நினச்சேன், வழுக்கணும் சறுக்கணும்னு எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, ஒரு நல்லா எடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க ப்ரோ, தெரியுதா க்ளீன் பண்ணாம? இப்போ பாருங்க, புகாடிச்ச மாதிரி இருக்கு லைட்டா. ஸோ லென்ஸ் எப்பயுமே க்ளீன் பண்ணிவிடுங்க. எல்லா ஃபோனுமே நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னா பேக்கெட்லேருந்து ஃபோனை வெளில எடுத்ததுமே, ஏன்னா நம்மளே அறியாமல் நம்ம என்ன பண்ணிடுவோம், அங்கெல்லாம் தொடுவோம், மச்சஸ் ஆகிடும். பேக்கெட்லேருந்து எடுத்தால் வேர்வெல்லாம் கொட்டியிருக்கோம், அதனால தான். சரியா, வேறு எதுவும் இல்லை. ஓகே ப்ரோ, இந்த பிரைமரி ஷூட்டரை பற்றி அவங்க என்ன ப்ரோ சொன்னாங்க? ப்ரைமரி ஷூட்டர் பற்றி சொல்லும் போது 550 MP AI கேமரா அப்படின்னு சொன்னாங்க. பர்டிகுலராக சென்சார் எதுன்னா சொல்ல, சோனியா என்னன்றது சொல்ல. பட் ஆனால் இப்போ வந்திருக்க G9 லைட்டில் சோனி சென்சார்னு சொல்லி அது தெளிவாகவே சொல்லிட்டாங்க. ஆமாம், தெளிவாக சொல்லிட்டாங்க. இதுவே மறைச்சாங்கன்னு தெரியல. பட் ஒரு டீசென்ட் கேமரா போ, ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. ஒரு டீசென்ட் கேமரா, நல்ல கேமரா வந்து ஃபோன் நல்லா ஸ்டெடியாக பிடிச்சி நம்ம போர்ட்ரேட்டோ இல்லை எதனா ஃபோட்டோஸ் எடுக்கிறோன்னா பக்காவாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக அந்த ஷேக்னஸ் இதெல்லாம் கொடுத்தோம்னா ஃபோட்டோ வேலை காட்டிடுது. ஸோ அதுதான் இது. இல்லை, அது இவன் இல்லை ப்ரோ, நம்ம 1.5 லட்சத்துக்கு இருக்க சாம்சங் அதான் பண்ணுறான். அதுதான் எல்லா பிராண்டுமே சொல்ல. ஒரு விஷயம் ப்ரோ, இதில் வந்து ஒரு ஒரு ஃபீச்சர் இருக்குது, நீங்கள் சொன்னால் ஷாக் ஆகிடுவீங்க. அது சொன்னது நானே ஷாக் ஆகி. என்னது சொல்லுங்கள் ப்ரோ? எனக்கு தெரிஞ்சு இந்த செக்மெண்ட்டில் பேட்டரி ஹெல்த்து காட்டக்கூடிய ஒரே ஃபோன் இதுவாக தான் இருக்கும். பேட்டரி ஹெல்த் ஆப்ஷன் உள்ள இருக்கா? ஆமாம் ப்ரோ, நான் செம்ம ஷாக் ஆகிட்டேன். இன்ஃபேக்ட் நீங்கள் iQOO 12 கூட கிடையாது. iQOO 12 நேற்று தான் ஒரு அப்டேட் விட்டு இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் வேணால் உங்களுக்கு காட்டுறேன், வீரோல் வீடியோவில் வேணால் காட்டுங்க. இல்லை இப்போ இப்போ இதில் போங்க, போங்க அப்படியே போங்க. ஓகே, பேட்டரி ஓகே. இதை பாருங்கள், நிறைய இது சூப்பர் பேட்டரி சேவர். நியோ 7 Pro இதெல்லாம் இல்லை, சூப்பர் பேட்டரி சேவர்னு ஒன்று. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் அண்ட் சார்ஜிங். ஓ, எவ்வளோ இது வரைக்கும் எவ்வளோ சைக்கிள்ஸ் சார்ஜ் ஆயிருக்குன்னு சொன்னால் பயங்கரமாக இருக்கும்ல. அது அது ஒன்று மேபி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, மேபி அதனால கூட இருக்கலாம். அதெல்லாமோ சொன்னீங்கன்னு வைங்களேன், இது வரைக்கும் 100 times சார்ஜ் பண்ணியிருக்கீங்க. நல்லா இருக்கும். ஆமாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதில் இருக்க ஆப்டிமைஸ் சார்ஜிங் அது நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அதில் கொடுத்துருக்காங்க ப்ரோ. என்னது ப்ரோ? ஸ்லீப் ஸ்டாண்ட் பை ஆப்டிமைசேஷன். ஸோ நம்ம தூங்கும் போது என்ன ஆகும்னா,
அன்வான்டட் நெட்ஒர்க் ஸ்விட்சு இந்த விஷயங்கள் பேக்ரவுண்ட் ரன்னிங் விஷயங்கள் இது எல்லாத்தையுமே வந்து இது ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ ஒன்றா நம்மளுக்கு வந்து பேட்டரி லைஃப் பேட்டரி லைஃப் பெட்டராக இருக்கும். நைட் நான் தூங்கும் போது நீ 4G அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ பேசாமல் டேரக்டாக 2G போயிட்டு அமைதியாக தூங்கி பேட்டரி வந்து பக்கா பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ நான் சொல்கிறேன். சார்ஜ் போட்டீங்க டியூஸ்டே இல்லை இப்போ இந்த ஃபோனை பண்ணி தான் போட்டேன். அது எத்தனை மணிக்கு தான் போட்டேன் பாருங்க, இனி ஒன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டேன். டியூஸ்டே வாங்கின டியூஸ்டே வாங்கின ஃபோனு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போட்டேன். எஸ்ஓடி வந்து எவ்வளோ நேரம் வந்தது பார்த்தீங்கன்னா சாலிடாக 10 hours கிட்ட வந்துச்சு. 6000 mAh பக்காவா வேலை செய்யல. எனக்கு வந்து இதெல்லாம் கனவு ப்ரோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் மோஸ்டாக யூஸ் பண்ணுற ஃபோன்ஸு அப்பர் மிட் ரேஞ்சாக இருக்கும், வாட்டி ஃப்ளாக்ஷிப்பாக இருக்கும். அதுலலாம் எனக்கு என்ன பண்ணாலும் சரி 5 மணி நேரம் அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் வந்து ஏதாவது ஃபோனில் பார்த்துருக்கேனான்னா வெறும் இந்த அல்ட்ரா சீரீஸில் மட்டும்தான் விளங்கிருக்கு ப்ரோ. வெறும் இந்த நம்ம S24 Ultra S23 Ultra இதிலலாம் சம்டைம்ஸ் வந்து ஓகே, பட் மற்றபடி நிறைய தடவை சொதப்பி இருக்கு. இது அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு பேட்ரி நீங்கள் வந்து இந்த மாதிரி விரும்புகிறீங்க ஒரு ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பெட்டர் ஆப்ஷன். அதுவும் இல்லாமல் தயவுசெய்து அந்த 4, 6 வாங்காதீங்க. ஏன்னா வந்து ஒரு ஃபீச்சர் இதில் ரெண்டு ஃபீச்சர் இதில் இருக்குது. ஸோ ஒரு 2000 நீங்கள் கொடுத்துட்டு இந்த ஃபோன் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபீச்சர் இதில் ஆட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு நீங்கள் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வாங்கினேன். ஆக்சுவலாக வீடியோக்கு அவன் தான் வர வேண்டியது, ஒரு எமர்ஜென்சினால் அவனை வர முடியல. அவன் வந்து 4GB வாங்கிட்டான். 4128 வாங்கிட்டான். நான் வந்துட்டு என்கிட்ட சொல்லாத துருத்துனு வாங்கிட்டான். நான் வந்துட்டு சொன்னேன் ஏன்டா இது ஒரு ஃபீச்சர் இருக்குடா ஏன்டா மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஏன்னா அந்த ஃபீச்சர் கூட வருத்தம் இல்லை ப்ரோ. 2024 ஒரு மனுஷன் வந்து 4GB ரேமோட வாங்கிட்டு சேம் அவங்க அம்மாவுக்கு தான் வாங்கினா. ஸோ அதனால் சொன்னான் அம்மா அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்கடா சார் அதுக்காக தான் அப்படின்னு சொன்னான். அது பரவாயில்ல, வேலிடான ஒரு ரீசன் சொல்லியிருக்காரு. அதான் இருந்தாலும் மனசு வலிக்குது இல்லையே. கரெக்டு தான், வெளில வந்து யார்ட்டையும் கேட்கும்போது 4GB வாங்கினியா உனக்கு கேமராவில் இது கிடையாது. ஜஸ்ட் 1300 தான் ப்ரோ டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும். 1300-400 தான் டிஃப்ரென்ஸ் வந்தது என் ஃபோனுக்கு அவன் ஃபோனுக்கும். கண்டிப்பாக இதே வாங்கியிருக்கலாமே. சரி ஓகே சரி, அதை அவனோட என்ன நினைச்சானோ அந்த நேரத்தில் இப்படி வந்து போய் அந்த பள்ளத்தில் விழுந்தா அப்படின்னு. அதேதான் சரி ஓகே. இப்போ நம்ம மக்களுக்கு நீங்கள் என்ன ப்ரோ சொல்லுவீங்க, இது வாங்கலாமா? கண்டிப்பாக வாங்கலாம் ப்ரோ. இப்போ உங்க அம்மா அப்பாவுக்கு அதுக்கப்புறம் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் இது மாதிரி ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணோம், எதனா அவங்க எஜுகேஷன் சம்பந்தமான விஷயங்களை யூடியூப்ல பார்க்கணும், கண்ணு கெட்டு போகக்கூடாது, ஏன்னா எல்சிடி பேனல் தான், எல்இடி கூட கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் வந்து ஃபோன் ரொம்ப பேட்டரி அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, லைக் ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலராக இருக்கீங்க, உங்களுக்கு சார்ஜ் நிறைய போட முடியாது அப்படி ஒரு சுச்சுவேஷன் ப்ரோ. அப்புறம் இன்னொன்று இருக்குது, இதில் வந்து நம்ம ரிவர்ஸ் சார்ஜிங்கும் பண்ணலாம். ஆமாம், இது பவர் பேங்க் பவர் பேங்காக யூஸ் பண்ணலாம். அது ஒரு இது விஷயம் இருக்குது. ஸோ அதனால் எம்ஏஹெச்சுக்கு பவர் பேங்க் வாங்கினா 6000 mAh ஃபோன் கொடுத்தா பவர் பேங்க் பவர் பேங்க் வாசியும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஃபோன் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆப்ஷனுக்கு போகலாம். அதே மாதிரி இந்த வேரியண்ட்டுக்கு போங்க, இது கீழே இருக்க வேரியண்ட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு. ஸோ அதனால் இது வாங்குங்க. தென் அதுக்கப்புறம் அவ்வளோதான் ப்ரோ. டிசைன் எனக்கு இதில் பர்ஃபெக்ட் ரொம்ப பிடிச்சது இந்த இந்த டொர்னாடோ. கான்ஸ் என்ன ப்ரோ சொல்லுவீங்க? கான்ஸ்னால் என்ன சொல்லுவானா, இந்த ப்ரைஸுக்கு நம்ம என்ன கான்ஸ் சொல்கிறது தெரியல எனக்கு. எப்படின்னா ஒன்றும் ப்ரோ, இப்போ ரெட்மியில் வந்து 13 5G இருக்குல்ல? ஆமாம் ப்ரோ. அதில் IR பிளஸ்டர் இருக்கும், ஆனால் மோனோ ஸ்பீக்கர் தான். அப்படி சொல்ல போனால் நம்ம அதை சொல்லலாம் கண்டிப்பாக. IR பிளஸ்டர் இருக்குது ஆனால் மோனோ ஸ்பீக்கர் அது. ஆ, மோனோ ஸ்பீக்கர். சரியா, அதில் அது வழுக்குனா அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா அது 4Gen 2, இது ஆனால் 6Gen 1. அதில் வந்து 1080p தான் எடுக்க முடியும், பட் இதில் வந்து 8GB போனீங்கன்னா 4K எடுக்கலாம். பட் இது இந்த லொக்கேஷனில் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், சாம்பிள் மாதிரி தான். செமையாக எக்ஸ்போஸ் ஆகுது, பட்டு ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும். ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் நம்ம 1080p வீடியோ வரைக்கும் எடுக்கலாம், அதுவே ரியரில் வந்து நம்ம 4K வரைக்கும் எடுக்க முடியும். இப்போ தொடர்ந்து நம்ம 4K பார்க்கலாம். இது 4K வீடியோ, எப்படி பார்த்தீங்களா? வேறு லெவல், சூப்பராக இருக்குது. 4K வீடியோ சூப்பராக இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் மட்டும் மேபி சேலஞ்சிங்காக இருக்கலாம். அப்படியே ஜூம் பண்ணால் இதில் வந்து எனக்கு ஸ்டெபிலைசேஷன் எந்தளவுக்கு அக்ரஸிவாக இருக்குன்னு பார்க்கணும்னு தோணுது, வேறு எதுவும் இல்லை. ஆமாங்க, உண்மை தான். 4K வந்து அந்த ஜிட்டர் வந்து ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இதில் வந்து அந்த EIS ரொம்ப அக்ரஸிவாக வேலை செய்யுது, பட் 4K அதை மாதிரி வேலை செய்ய முடியல. அதனால தான் அந்த ஜெஸ்ட் பை சைக்கிள்ங்கிறதே அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருந்தது.
சோ ஒரு சில ஆஸ்பெக்ட் வந்து எப்படின்னா இப்ப அதுலயும் அதுல 108 MP கேமரா இப்ப இருக்கு. ஆமா 108. சோ அது கொஞ்சம் நல்லா எடுத்துச்சு. இன் சென்சார்ல 3x ஜூம் கொடுக்குது. சோ இந்த மாதிரி ஒரு சில டிஃபரன்ஸ் இருக்கு. அப்புறம் அந்த MIUI னு வரும்போது என்ன ஆகுதுனா அந்த தீம் ஸ்டோர் ரொம்ப ஆக்டிவாவும் அந்த கஸ்டமைசேஷன் கொஞ்சம் பெருசா இருக்கு. பெருசா இருக்கும். இதுல ஃபன் டச் வாய்ஸ் உங்களுக்கே தெரியும். பேர்ல இருக்கிற ஃபன் ரியல் டைம்ல வரதுக்கு ரொம்ப நாளா நம்ம வேண்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா இது பயங்கரமான சேஞ்ச் வர போகுதுன்றாங்க. ஆமா bro உண்மைதான். ஓகேங்க. சோ மொத்தம் வந்து IQ Z9X 15K க்கு ஒரு அற்புதமான போன். வேற லெவல் ஆப்ஷன். சோ 15K க்கு வந்து மீடியா கன்சம்ஷன் அதிகமா இருக்கக்கூடிய போன். செகண்டரி போனை யூஸ் பண்ண போறேன். பேட்டரி லைஃப் ரொம்ப முக்கியம். வீட்டில் இருக்கிற எல்டர்ஸ்க்கு வாங்கி கொடுக்கலான் இருக்கேன். 3.5 mm ஜாக் முக்கியம். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான் நல்லா இருக்கும். ஸ்பீக்கர்ல தான் நான் மூவியே பார்ப்பேன். அதாவது மூவி பார்க்கும்போது நான் ஸ்பீக்கர்ல தான் ஆடியோவே லிசன் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய ஏரியாஸை கிளிக் பண்ணுது. ஸோ 2 வருஷம் மேஜர் அப்டேட் வந்துடும். ஸோ ஓரளவுக்கு நல்ல டிவைஸாக ஃபீல் ஆகுது. நீங்கள் யாராவது Z9X வச்சிருக்கீங்களா உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோலேயே நடுவில் சாம்பிள்ஸ்லேருந்து எல்லாமே வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும். சிவராணி ஜெரால்ட் பிரவீன், நன்றி. இந்தியாஸ் நம்பர் 1 கோஸ்டர்.